வந்துவிட்டது பெண்களை பாதுகாப்ப சட்டம் இருக்கு ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்கலனா அந்த பெண்களை யார் பாதுகாக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான தலித் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து இருக்கிறது இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள் பாலியல் வன்முறை நாலுல ஒன்று உத்தரப்பிரதேசத்துல தான் நடக்குது எந்த உத்தரப்பிரதேசம் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய அதே உத்தரப்பிரதேசத்துல தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை மாடுகள் பசு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பெண் குழந்தைகளை பாதுகாக்க மறுக்கிறார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா கிடையாது இதுதான் இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிதர்சனம் அங்கே நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அது பாலியல் பலாத்காரம் இல்லை என்று சொல்கிறார்கள் இது ஜாதி வன்முறை இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த பெண் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முறையும் இதே விஷயங்களை தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்சி மறுபடியும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது நான் ஒன்றே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்க எந்த மதமும் வந்து துணை நிற்காது மனிதாபிமிக்க தலைவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் மதத்தின் பெயரால் இந்த நாட்டை அவர்கள் துண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று தளபதி அவர்கள் இங்கே பத்த வைத்திருக்கக்கூடிய ஏற்றி இருக்கக்கூடிய தீ தீபம் இந்த நாடு முழுவதும் பற்றி எரிய வேண்டும் பெண்களுக்கு எதிரான மனிதர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதாபிமானமற்ற ஆட்சிக்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்படக்கூடிய நாள் மிக வெளியில் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்